குட் ஈவினிங் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இனியோட கதை கேட்கலாம்ல, ஒரு தெனாலிராமன் கதை. நம்மளோட கதை கேட்கலாம்ல, நம்ம நிறைய தெனாலிராமன் கதைகள் கேட்டிருக்கோம் இல்லையா? ஸோ நமக்கு தெரியும், தெனாலிராமன் வந்து கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிற ஒரு அரசர், விஜயநகரத்தை ஆண்டுக்கிட்டே இருந்த கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிற ஒரு அரசரோட அரசவையில் இருந்த விகடகவி அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஒரு சமயம் விஜயநகரத்தில் வந்து ஒரு பெரிய விழா இருந்தது. ஸோ கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணியிருக்கார், பக்கத்து நாடுகளில் இருக்கிற அரசர்கள் எல்லாரையுமே வந்து அந்த விழாக்கை வந்து அழைச்சிருந்தார். அப்போ அந்த பக்கத்து நாட்டோட அரசர் வந்து வந்திருந்தார். இவங்க எல்லாம் ரொம்ப நல்லா அந்த விழா நடந்து முடிஞ்சுது. அடுத்த நாள் வந்து கிருஷ்ணதேவராயரும் அந்த பக்கத்து நாட்டு அரசர் இருக்கார் இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் தோட்டத்தில் அப்படியே உலாவிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ராஜா கேட்குறாரு கிருஷ்ணதேவராயர்கிட்ட வந்து, உங்களோட அரசவையில் இருக்கிற தெனாலிராமன் வந்து ரொம்ப சாமர்த்தியசாலியாமே அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். ஆமாம், அதில் என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணதேவராயர் சொல்கிறார். நான் அவரோட சாதுரியத்தை வந்து சோதிச்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. என்ன சொல்கிறாரு, நான் வந்து அவரை சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்து நாட்டு அரசர் வந்து கேட்குறாரு. ஓ, தாராளமாக பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணதேவராயர் சொல்லிட்டார். ஏன்னா இந்த அரசர்களில் வந்து இது ரொம்ப வந்து காமனான விஷயம் இல்லையா, அவங்களோட அரசவையில் இருக்கிற அமைச்சர்களாகட்டும் புலவர்களாகட்டும் அவங்க எப்போவுமே வந்து அடிக்கடி சோதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து எப்போவுமே வந்து அதே சாதுரியத்தோடு தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி எப்போவுமே அவங்கள டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பக்கத்து நாட்டு அரசர் வந்து அடுத்த நாள் தெனாலிராமனை கூப்பிட்டு விடுறாங்க. அரசவையில் எல்லாரும் கூடியிருக்காங்க. ரெண்டு ராஜாவும் உட்காந்துருக்கும் போது தெனாலிராமன் அங்கே வராரு. அவர் வந்து ரெண்டு அரசர்களையும் வணங்கி நின்றுட்டு பவ்யமாக நின்றுட்டுருக்காரு. அப்போ அந்த ராஜா சொல்கிறாரு, எனக்கு வந்து ஒரு பறவை ஒன்று வேணும், ஒரு குருவி ஒன்று வேணும். எப்படி இருக்கணும் அது அப்படின்னா, காலையில் வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்கணும், மதியம் ஆக ஆக நல்ல ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்கணும், அதே சமயம் இரவாகும்போது என்ன ஆகணுமா அது, அது வந்து ஏழு வர்ணங்கள் இருக்கணும் அந்த குருவிக்கு அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொன்னார். அது மட்டும் இல்லை தெனாலிராமா, அது வந்து அப்பப்போ மூணு கால் இருக்கணும், சில சமயங்களில் ரெண்டு கால் இருக்கணும், அப்புறம் ஏழு இறக்கைகள் இருக்கணும் அதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கேட்டாராம். கிருஷ்ணதேவராயருக்கு இந்த ராஜா என்ன இவ்வளோ வந்து இவ்வளோ ஒரு டஃப்பாக ஒரு க்வெஸ்சனு கேட்குறாரு, தெனாலிராமன் இதுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணதேவராயர் வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. தெனாலிராமனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, அரசர் நம்மளை சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி அரசரே, நாளைக்கு நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டே சொல்லிடுறாரு. சரி, இவங்க எல்லாம் வந்து வெயிட் பண்ணுறாங்க, அடுத்த நாள் வந்து அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறக்காக இவங்க எல்லாமே வெயிட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. யூஸ்வலாக நேரத்துக்கு வர தெனாலிராமன் வந்து கொஞ்சம் லேட்டாக வராரு. வரும்போதே அவரோட உடலெல்லாம் ஒரே அழுக்கோடு வராரு, தலையெல்லாம் கலைஞ்சு உடம்பெல்லாம் அங்கங்கே சேரும் சகதியுமாக, கையில் வர ஒரு காளி பறவை கூண்டு வச்சுருக்காரு. இவர் வந்தோடனே கிருஷ்ணதேவராயர் கேட்குறாரு, என்னாச்சு தெனாலிராமன் இப்படி ஒரு கோலத்தில் வந்து நீ நிற்கிற அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாரு. இல்லை அரசரே, நீங்கள் கேட்ட மாதிரி அந்த ஒரு குருவியை வந்து நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன், அதை இந்த கூட்டில் அடைச்சி எடுத்துகிட்டு வரும்போது அது திடீர்னு அதோட அந்த அதுக்கு அந்த மந்திரத்தன்மையோடைய சிறகு இல்லையா, அது ஏழு இறகு வரை இருக்குது. ஸோ அந்த மேஜிக்கல் இறகு வச்சு அது என்ன பண்ணிருச்சு, பறந்து போயிருச்சு, காட்டுக்குள்ளெல்லாம் பறந்து போயிடுச்சு, முள்ளு செடிக்குள்ளெல்லாம் போச்சு, புதருக்குள்ளெல்லாம் போச்சு. நானும் அடித்து பிடிச்சி தேடி போய் அதை பிடிச்சிடலான்னு பார்த்தேன், என்னால் பிடிக்கவே முடியல, அதுக்குள்ளே அது வானத்தில் பறந்துருச்சு. ஆனால் அந்த பறவை சொல்லிச்சு, என்ன தெரியுமா சொல்லிச்சு, நீ போய் உன் அரசர்கிட்ட சொல்லு, நானே திரும்ப வருவேன். எப்போ வருவேன் அப்படின்னா, காலையிலையாவும் இருக்கக்கூடாது, நல்ல வெயில் இருக்கிற மதிய பொழுதாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் இரவு பொழுதாகவும் இருக்கக்கூடாது, வெளிச்சம் சுத்தமாக இருக்கக்கூடாது, இருட்டும் சுத்தமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இல்லாத ஒரு சமயத்தில் நானே என்னோட ஏழு வர்ண அந்த இறக்கைகளோட நானே பறந்து வருவேன் அப்படின்னு சொல்லி இந்த பறவை சொல்லிச்சான் அப்படின்னு சொல்லி யார் சொன்னான், தெனாலிராமன் இந்த ராஜா கிட்ட சொன்னார். அரசர்கள் இருவருக்கும் என்னாச்சு, பயங்கர வியப்பு. நம்ம இந்த உலகத்திலேயே இல்லாத மாதிரி ஒரு பறவையை சொன்னோம், தெனாலிராமன் முடியாதுன்னு சொல்லாமல் அதையும் ரொம்ப சாமர்த்தியமாக என்ன பண்ணார், அந்த மாதிரி ஒரு பொழுது இருக்கா என்ன, காலையில் இருக்கக்கூடாது, மதியமாகவும் இருக்கக்கூடாது, நைட்டாகவும் இருக்கக்கூடாது, சாயந்தரமாகவும் இருக்கக்கூடாது, வெளிச்சம் இருக்கக்கூடாது, இருட்டாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம் இருக்கா என்ன. ராஜா வந்து எப்படி கேட்டார், எனக்கு இந்த கலரில் காலையில் இருக்கணும், ஆஃப்டர்நூன் டைமில் ரெட் கலரில் இருக்கணும், நைட் ஆனால் ஏழு கலரில் இருக்கணும், அப்புறம்
சில நேரம் மூணு காலில் இருக்கணும், சில நேரம் ரெண்டு காலில் இருக்கணும், அப்புறம் முக்கியமாக ஏழு நேரத்தில் அதோட இறக்கை இருக்கணும் அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி ஒரு பறவை இந்த உலகத்தில் இருக்கா என்ன? அந்த மாதிரி ஒரு பறவை இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்க தெனாலிராமனோட புத்தி சாதுரியத்தை சோதிக்கிறதுக்காக அவங்க பண்ணாங்க. ஸோ இவர் என்ன பண்ணார், அவங்க வழியிலே போய் இவர் ரொம்ப சாமர்த்தியமாக என்ன சொன்னார், காலையிலையும் இல்லாமல் மதியமும் இல்லாமல் சாயந்தரமும் இல்லாமல் பகலும் இல்லாமல் இரவும் இல்லாமல் ஒரு வேளையில் அந்த குருவியே பறந்து இங்கே வரேன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி தெனாலிராமனும் ரொம்ப சாமர்த்தியமாக அந்த சூழ்நிலையை சமாளித்தார் இல்லையா. இந்த மாதிரி தான் குட்டீஸ் நம்மளும் கூட எப்போவுமே ரொம்ப சாமர்த்தியமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதா இந்த கதை நமக்கு சொல்லுது. இந்த கதை உங்கள் நிறைய பேர் கூட தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்டோட தமிழ் புக்கில் இருக்கிற ஒரு ஸ்டோரி தான் இல்லையா. ஓகே குட்டீஸ், இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் குட்டீஸ்.